हेलो फ्रेंड्स वेलकम टू बिस्मी समयल इनके नम्मलोड चैनल रेस्टोरेंट स्टाइल वेजिटेबल बिरयानी एप्पडी सेय्यिरदुन्र वीडियो दान पाक्कपोरो नम्म वीट्ल वेजिटेबल बिरयानी पण्णुम्बोधु होटल कडैक्किर माद्रि नल्ला उदिरि उदिरिया इरुक्काधु अदु मट्टुम इल्लाम अव्वलवा वासनैयावुम इरुक्काधु आना ना इनके सोली कुड़का पोर स्टेप्स नहीं फालो पनी बिरयानी वो ना उदरी उदरिया वीड़ मुल्क नासनोड़ ना टेस्टोड़े इतनी से पाकल ना इनके अर किलो अल्व के बासमती अरसी वो फर्स्ट ना कलविडा इोल ती ऊती और इवेद विटरल इन वचर पैन ना सूडानद அதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கறேன் இப்போ இதுல 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இத வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம தனியா சேர்த்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது இதோட டேஸ்ட் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம அரிசியோட சேர்த்து வேக வைக்கும்போது வெஜிடபிள்ஸ் உடையாமலும் இருக்கும் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரே சைஸ்ல ஈவனா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் அது ஈவனா குக்க ஆகும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இத 2 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணா போதும் இப்போ கடைசியா இது கூட இந்த மாதிரி அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் லைட்டா ஃப்ரை பண்ணியாச்சு இத நம்ம வெளியில எடுத்துறலாம் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி வெளியில எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்துல பாத்திரம் நல்ல சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதும் அதல இந்த சைஸ்ல 3 பட்டை 3 கிராம்பு 3 ஏலக்காய் 1 பிரிஞ்சி இலை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கற இதெல்லாம் நல்லா பொரியணும் அப்பதான் இதோட फ्लेवर எண்ணெயில இறங்கும் நான் வந்து ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துக்கறேன் வெங்காயத்தை வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆகற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல வதங்கிருச்சு இப்போ இது கூட நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறேன் இஞ்சி பூண்டு விழுதுல இருக்க பச்சை வாசனை நல்லா போயிடு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அத உள்ள சேர்த்துக்கறேன் தக்காளியையும் தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம வெங்காயம் தக்காளியை நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணாதான் அது வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நான் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் பச்சை மிளகாயை உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருட்களுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கிரலாம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில சேர்த்து நல்லா வதங்கணும் அப்பதான் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ இது கூட 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு தயிர்ல எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டறலாம் தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிரா நல்ல கெட்டி தயிரா இருக்க மாதிரி பாத்தி எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ரைஸும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இத நம்ம குக்க பண்ணிக்கலாம் எண்ணெய் எல்லாம் நல்ல பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து அனுப்பலாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ற வேலை மட்டும்தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியஸ் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்க போறோம்
தண்ணி வந்து 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கணும். அதாவது 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது நான் 1:1 ரேஷியோவில் அளந்து தண்ணி சேர்த்துட்டேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்த்துக்கல, ஸோ எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது லைட்டாக உப்பு கரிக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அரிசி சேர்த்து குக் பண்ணி முடித்ததும் ஃபைனலாக நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவை நம்ம மற்ற மசாலா பொருட்கள் மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கக்கூடாது. கடைசியாக இந்த ஸ்டேஜில் தான் இதை சேர்த்துக்கணும். நம்ம இதை எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டோன்னா இதோட ஃப்ளேவர் மாறிடும், அந்த அளவுக்கு வாசனையாகவும் இருக்காது. ஸோ இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே வாசனையோடு இருக்கும். இந்த பிரியாணி மசாலாவோட வீடியோ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இதோட லிங்க்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதோட நான் வந்து பாதி அளவு எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது தண்ணி வந்து இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நம்ம கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இது வந்து நமக்கு தம் போடக்கூடிய ஸ்டேஜ். இப்போது ஒரு மூடி வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இதை வந்து நான் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பழைய தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணி பாத்திரத்தை இது மேலே வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை குறைச்சி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அரிசியும் நல்லா உதிரியாக வரும். ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திறக்கும் போதே ரொம்ப சூப்பரான வாசனையோடு இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணோம்ல, அதோட வாசனை இது பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.